வணக்கம் வணக்கம். பனி விழும் நிலவு, கவிதைத்தனமான ஒரு தலைப்பு. நிலவை பனியின் ஊடாக பார்ப்பதும், பனித்துளி நிலா வெளிச்சத்தின் ஊடாக பார்ப்பதும் ஆனந்தமான ஒரு அனுபவம். நண்பர் கௌஷிக் அவர் ஒரு தேர்ந்த ஒரு நல்ல நடிகராக எனக்கு தெரியும். எங்கள் குருநாதர் பாலமகேந்திரா அவர்கள் இயக்கிய கதை நேரம் தொடர்களில் அவரை நான் அவருடைய நடிப்பாற்றலை பார்த்திருக்கிறேன். அவர் வெள்ளித்திரையில் நடித்த தூவானம் என்கிற திரைப்படத்திற்கும் நான் பாடல் எழுதியிருக்கிறேன். திடீரென்று ஒரு நாள் தொலைபேசியில் அழைத்து ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு நான் ஒரு படம் இயக்குகிறேன் என்று அவர் சொன்னபோது ஒரு இனிய அதிர்ச்சி எனக்கு காத்திருந்தது. அதற்கு பிறகு சந்தித்தோம். இந்த படத்தில் நான் 3 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். நீங்கள் விஷுவலில் பார்த்த அந்த லாஸ்ட்டு 2 பாட்டு, அந்த என்ன பண்ணுவேன், அதுக்கு முன்னாடி நெஞ்சே நெஞ்சேன்னு ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டு அழகாக படம் பிடிச்சிருக்காரு. எல்வி கணேசன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. உங்கள் தந்தை எல் வைத்தியநாதன் அவர்களுடைய ரசிகன் நான். 7வது மனிதன் திரைப்படத்திலே பாரதியாருடைய வரிகளுக்கு மிக அற்புதமாக அவர் இசையமைத்திருப்பார். அந்த பாடல்களை நான் அடிக்கடி கேட்டு ரசிப்பதுண்டு. அதே போலவே பேசும் படம் திரைப்படத்திற்கு அவருடைய பின்னணி இசை மிக அற்புதமாக இருக்கும். அந்த படத்திற்கு அவருடைய வாரிசு எல்வி கணேசன் இந்த படத்திற்கு இசையமைத்திருப்பது பொருத்தமான ஒன்று. இந்த படமும் இந்த படத்தின் பாடல்களும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி உண்மை சொல்ல போனால் எனக்கு இந்த படத்தினுடைய டைட்டில் கூட தெரியாமல் நான் வந்தேன். வரும்பொழுது போஸ்டர்ஸ்லாம் பார்த்தேன், அந்த டைட்டிலே ரொம்ப கவித்துவமாக அழகாக இருந்தது, பனி விழும் நிலவு. ஸோ அதுவே ஃபஸ்ட்டு என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்க்கும்பொழுது பாட்டு பார்த்தா ரொம்ப மெலடி தான், பட் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வயசு அந்த ஃபஸ்ட்டு சாங், அந்த உஸ்தாவான்ற ஒரு தெலுங்கு சாங், தென் அந்த செகண்ட் சாங், 3 சாங்குமே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் பார்த்தா அடுத்த சர்ப்ரைஸ் என்னென்னா, அவர் வந்து எல் வைத்தியநாதன் சாருடைய சன். நான் வந்து சின்ன பையனாக இருக்கும் பொழுது அந்த 7வது மனிதன் படம் வந்து எங்கள் ஊரில் படமாக்கப்பட்ட படம், எனக்கு தெரிந்த தயாரிப்பாளர் தான் அந்த தயாரிப்பாளர். அந்த படத்தில் இடம்பெற்ற அந்த காக்கை சிறகி நிலை நந்தலாலான்ற ஒரு பாட்டு வந்து எனக்கு மட்டும் இல்லை, அப்போ பெரும்பாலான தமிழர்களுக்கே ரொம்ப ஒரு ஃபேவரட் சாங். அது ஒரு பாரதியார் பாடலை ரொம்ப எளிமைப்படுத்தி அது எல்லாரும் முணுமுணுக்கிற, ஒரு பாமர ரசிகன் கூட முணுமுணுக்கிற மாதிரி செய்த ஒரு நல்ல டியூன். அது நான் ப்ரெசன்டேஷன், அது வந்து வைத்தியநாதன் சார் தான், அவருடைய சன்றது தெரியுது நிச்சயமாக. இன்னும் சொல்லப்போனால் தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயின்னு சொல்லுவாங்க. இவர் கிட்டத்தட்ட 32 அடி பாஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக். அப்புறம் அடுத்த சர்ப்ரைஸ் என்னென்னா, அந்த ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தில். யார் கேமரான்னு தெரியல, ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். வாசன், ஓகே, வாசனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்டர் கௌஷிக் வந்து எனக்கு ஒரு நடிகராக தெரியும், இதில் வந்து டைரக்டராகவே அவர் மிரட்டியிருக்கார் அவர். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இருக்கிறதுலே பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, நான் வந்து பம்பாயில் ஒரு சின்ன பையனாக பார்த்த ஒருத்தர் தான் அந்த படத்தில் ஹீரோங்கும்போது, அது எனக்கு அவர் பார்க்கும்போதே இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு அந்த விடை தெரிலன்னா தலை வெடிச்சிடும். ஏதாவது ஒரு பாட்டு இந்த படத்தில், அந்த பாட்டு இந்த பாட்டு என்ன பாட்டு அந்த படத்தில், இல்லைன்னா இந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்னு அதுக்கெல்லாம் பதில் தெரிலன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அதேமாதிரி இவரை பார்த்ததுலேருந்து இங்கே வந்து இவர் எங்கே பார்த்துருக்கோம் எங்கே பார்த்துருக்கோன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் பார்த்தா பம்பாய் படத்தில் சின்ன பையனாக நடித்தோன்னு சொல்லும் பொழுது தான் ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது, இன்னொரு சோகமும் இருக்குது. நமக்கெல்லாம் வயசாகிடுச்சுன்றது இப்போ தான் தெரியுது அவரை பார்க்கும்போது. ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்காரு. தென் அவங்க ஹீரோயின் அவங்க வந்து பார்க்கும்போதே த்ரிஷா தான் வர்றாங்க போல இருக்கு, வந்து அளவு சொல்கிறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அங்கீதான்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு நல்ல படமாக, ஒரு பாலமேந்திரா சார் படங்கள் பார்க்கும்பொழுது உண்மையிலே அந்த பணியை நம்ம உணர முடியும். அது மாதிரியான ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இந்த பாட்டிலலாம் இருந்தது. நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ரொடியூசர் உங்களுக்கு தெரியும், அவர் கூப்பிட்டு தான் இங்கே வந்தேன். யங்ஸ்டர்ஸ் நல்ல டீம், மியூசிக் நல்லாயிருக்கு, இதில் ஏதோ ஒரு ஃபீல் தெரியுது. ஸோ உங்களோட முயற்சி வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன்.